ஹாய், இன்னைக்கு சூப்பரான ஒரு நான்வெஜ் ஃபுட் ப்ளாக் தான். அஞ்சப்பர் ஹோட்டல் அக்கிசாலை. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நான், சாய், மைலேஷ், மை ஹஸ்பண்ட் அண்ட் தென் அச்சு. சாதாரணமாகவே நாங்கள் சிரிப்போம், இதில் நான்வெஜ்னா சொல்லுவோம் வேணும். பல்லு பாருங்கள் எப்படி தெரியுது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு ரெண்டு பசங்க, சாய் மைலேஷ்னு, அச்சு வந்து என்னோட அண்ணா பொண்ணு. ஸோ நாங்கள் போயிட்டே இருக்கோம் ஆட்டோவில். பைக்கில் வந்து ஹஸ்பண்டும் சாயும் வந்துட்டுருக்காங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்ற மாதிரி போனவொடனே இலையை விரிச்சிட்டாங்க. நீங்கள் எதனா ஆர்டர் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு இலையை வச்சிடறோன்னு வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து மெனு கார்டு பார்த்து சாய் பார்த்துட்ருக்கான். அப்புறமா ஃபைனலாக ஒன்று டிசைட் பண்ணாங்க. அக்கா, அழகா இருக்கீங்க அக்கா. இந்த சாரியில எங்க வாங்கினீங்க? எவ்வளவு இந்த சாரி? வீடியோ எடுன்னு ஒருத்தன் கிட்ட சொன்னான், மைலேஷ் கிட்ட. ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப்பு ஆர்டர் பண்ணது, கார்ன் சூப்பு. அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க பசங்க. நான் வீட்டில் பண்ண கார்ன் சூப்பே நல்லா இருந்ததுமா அப்படின்னாங்க. அதாவது ப்ளைனாக இருந்தது, அதில் எதுவுமே இல்லை. ஸோ பசங்க அதில் பெப்பர் போட்டு 1/2 ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சாய்க்கு பிடிச்சது பரோட்டா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிட்டான். அதுக்கு வந்து மட்டன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதை சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாங்க. மைலேஷ் வந்து சிக்கன் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணான். ஏன்னா அவனுக்கு அந்த பிரியாணியில் இருக்க பீஸ் பிடிக்காது, 65 போட்டால் தான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான். அச்சு வந்து ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றான். அண்ட் தென் வந்து ப்ரான் கிரேவி வாங்கினோம், பட் பசங்க அது கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, மீதி அப்படியே வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே எப்படி தான், அந்த ஹோட்டல்லே எது சீப்பஸ்ட்டாக இருக்கோ அதை ஆர்டர் பண்ணுன்னு வரும். ஸோ மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம், அதுலேயே வந்து சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை போட்டு சாப்பிட்டாரு. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு பேசிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டோம் வீட்டுக்கு, தோத்தாக்கு கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டோம். ஸோ அப்புறம் ஐஸ்கிரீம் பசங்க, அந்த கிளைமேட் அப்போ வந்து சில்லுன்னு இருந்தது, இருந்தாலும் ஆர்டர் பண்ணிச்சுங்க, சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். மைலேஷ் கொஞ்சம் தான் சாப்பிட்டான், மீதி வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டான். ஓ, சாக்லேட் ஃப்ளேவரை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாய் எதுவும் சாப்பிடல, ஆல்ரெடி சாய்க்கு லைட்டாக கோல்டு இருந்தனால அவள் கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட் பிளாக் வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் போனோம். நாங்கள் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றது, சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால், நான் வந்து கேட்டேன்டே வீட்லேயே செய்கிறேன்டான்னு சொன்னேன். இல்லை இல்லை, ஹோட்டல் தான் போகணும் அப்படின்னானுங்க. ஏன்டா, நான் வந்து வேடிக்கை பார்க்கணுமா நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னு, உனக்கு கண்டென்ட் கிடச்சது இல்லை அப்படின்னானுங்க. சரி கிளம்புங்கடான்ட்டு போயிட்டு தான் சாப்பிட்டோம். பட் பசங்க அந்தளவுக்கு ஹெவியாக கூட சாப்பிடலாம், லைட்டாக தான் சாப்பிட்டாங்க. ஸோ அப்படியே கிளம்பி வரேன், நான் எதுவுமே எடுத்துக்கல, அட்லீஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸு இல்லாட்டி ஜூஸ் வாங்கி குடிப்பேன். அந்த ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா 150 ரூபா போடுறாங்க, வெளியே போனால் 40 ரூபா தான் இருக்குது, அதுக்கு எதுக்கிட்ட அங்கே சாப்பிட்ணுன்ட்டு நான் அப்படியே வெறும்ன தண்ணி வரைக்கும் குடிச்சிட்டு. ப்ரான் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அது பாதி தான் சாப்பிட்டாங்க பசங்க, மீதி அப்படியே பார்சல் வாங்கிட்டோம். அப்புறம் ஃபிஷ் குழம்பு கொஞ்சம் வாங்கிட்டோம், வஞ்சர மீன் குழம்பு. தொத்தா வரலையா, அதனால் வீட்டில் அவங்க ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டுப்பாங்கன்ட்டு. ஸோ அதை பார்சல் வாங்கி வீட்டை எடுத்துகிட்டு போனோம். ஸோ நைட்டுக்கு ஒயிட் ரைஸ் வச்சு இந்த கிரேவியெல்லாம் வச்சு பசங்க சாப்பிட்டாங்க. ஸோ அன்னி
அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் மைசூருக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ வெளியே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்தது. எல்லாம் முன்னாடியே நான் ரீல்ஸை ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஃபுல் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க. இதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய பிரம்மாண்டமாக உங்களுக்கு நிறைய விளாக்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் போனி ஃப்ரம் எம்ஜிபி லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.